to Kaziranga National Park. Jeep safari vandirukku. Safari pinnadi paarenga evlo queue irukku. Kaziranga National Park la 121 tiger irukka. 2200 2600 rhinos irukka. Ana enga kerago oru rhino On the way to Kaziranga National Park, அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு அருமையான ஒரு தாபால ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அனுராக் தாபா அப்படிங்க. இங்க ஃபுட் வந்து அப்பரென்ட்லி ரொம்ப அமேசிங்கா இருக்குமா. பட் அதுக்கு முன்னாடி இந்த இங்க இருக்கிற இந்த வியூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அப்படியே அந்த வியூவை பார்த்துக்கிட்டு இந்த தாபாவில் என்னெல்லாம் கிடைக்குது, அசமி ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு அப்படியே அருமையாக நீச்சல் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க உள்ளே போய் சாப்பிடுவோம். செம்ம எக்ஸைட்டடா ரைஸ். அப்புறம் அவங்க சொன்னது எல்லாமே இந்த அவரக்காய் சாப்பிடுறதுக்கு. இது வந்து கடுகுல செஞ்ச சட்னி, இருக்கிறதுல ரொம்ப ஸ்பைசியா இருந்தது. தம்மி ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, அவ்வளவு அற்புதமா இருந்தது. அதுல முக்கியமா அந்த கடுகு சட்னி மாதிரி அதோட கொடுத்தாங்க. அமேஸ்ட் டோட்டலி. இப்ப என்னன்னா ஜங்கிள் சஃபாரி நாங்க இங்க இருந்து கிளம்பி ஆக்சுவலி 2:30 போயிருந்துருக்கோம். பட் டிலே ஆயிடுச்சு, போக முடியல. அதனால இப்ப இங்க இருந்து நாங்க கிளம்பி போகவே எப்படியும் ஒரு 2-3 hours ஆயிரும். ஸோ அங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத அங்க போய் தான் பாக்கணும். Tea leaves, bamboo, jewelry. மட்டன்
பேரு பிட்டிக்கா. ஐ திங்க் இட்ஸ் சம்திங் டு டு வித் பிரிஞ்சால் நினைக்கிறேன். கடாய் பண்ணி அப்புறம் ஆலூ ஜீரா, ஓகே, எல்லோ தால் ஃப்ரை, ஸ்டீம் ரைஸ், புலாவ், நான், பிக்கல், பாப்பட், ரைட்டா, குலாம் சாலட், ரஷ்யன் சாலட். எனக்கு இந்த ரிசார்ட் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவாது அசாம் வரீங்க அப்படின்னா காசிரங்காவில் ஸ்டே பண்ணி இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணி ரெண்டு சஃபாரியும் பார்க்கறது தான். வந்து எலிஃபென்ட் சஃபாரி முடிச்சுட்டு ஜீப் சஃபாரி வந்திருக்கோம். ஸோ எலிஃபென்ட் சஃபாரி நல்லா இருந்தது, ஒரு மாதிரி மழை பெஞ்சு ஃபுல்லாக நனைஞ்சு ஹாப்பியாக இருந்தது. பட் ஜீப் சஃபாரி வந்திருக்கும், இது வந்து எடுக்க சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், இதை எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் வியூ அப்படின்னு. எலிஃபென்ட் சஃபாரிக்கு வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ணணும் எங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் சஃபாரி வந்து மார்னிங் 5:00. ஸோ காசிரங்கா விசிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓவர் நைட் ஸ்டே எடுத்துட்டு எலிஃபென்ட் சஃபாரி பண்ணிட்டு இந்த ஜீப் சஃபாரி வாங்க. அப்போதான் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். அயோரா ரிசார்ட்ல ஸ்டே பண்ணோம், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசார்ட். அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் 3 மாசத்துல இன்னைக்குன்னு பார்த்துதான் மழை பெஞ்சிருக்கோம். அதனால எலிஃபென்ட் சஃபாரியில கொஞ்சம் ஒரு 2 ரைனோஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. ஜீப் சஃபாரியில வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து டைகர் அப்புறம் ரைனோ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும், பார்க்கலாம். சஃபாரிக்கு பின்னாடி பாருங்க எவ்வளோ கியூ இருக்குன்னு. ரொம்ப குளிர் வேற எடுக்குதா, அதனால ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னெல்லாம் பார்க்க போறோம், ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஃபீலிங் இருக்கு. காசிரங்கா நேஷனல் பார்க்ல 121 டைகர் இருக்கான், 2600 ரைனோஸ் இருக்கான். ஆனா எங்க கிரகம் ஒரு ரைனோ உட்டு மச்சா, உனக்கு நேரமே சரியில்லடா. இப்போ வந்து ட்ரெக்கிங் வந்திருக்கோம், லிவிங் ரூட் டபுள் டெக்கர், லிவிங் ரூட் பிரிட்ஜ். இது வந்து ஒரு பெரிய ட்ரெக், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, குச்சிலாம் எடுத்து ரெடி ஆகிட்டோம். ட்ரெக்கிங் பண்ணணும், எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்கணும். வாங்க வாங்க. ரூட் பிரிட்ஜ் இது வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு பிரிட்ஜ். என் ட்ரெஸ்ஸிங்லாம் செம்மையாக தான் இருக்குது, பாடி தான் பஸ்ட் இருக்குது.